பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஆராதனை பாடலை கேட்டுமாம். நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் கடந்து வந்த பாதையில் அவர் செய்த மகத்துவமான நன்மைகளை நினைத்து துதிப்போம். எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் அவர் அந்த குறைவுகளை நிறைவாக்கினார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4:19 இப்படியாய் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். Philippians 4:19 And my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படிக்குத்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்து தமது இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3rd உயிரோடு எழுந்து இப்பொழுது துவைய ஆவியானவராய் நமக்குள் வாழ்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய எல்லா குறைவுகளும் நிறைவாகுமாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த வசனத்தில் வேதம் சொல்கிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். Philippians 4:20 Now to our God and Father be glory forever and ever, amen. பாருங்கள், இந்த வசனம் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்ன உடனே அடுத்த வசனம், தேவாதி தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒவ்வொரு முறையும் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் பொழுது தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். கானா ஒரு கல்யாணத்தில் கூட திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசு இரட்சகர் அவர்கள் மேல் மனதுருகி சாதாரண தண்ணீரை அசாதாரணமான ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். வேதம் சொல்கிறது, இப்படியாய் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினாராம். ஆம், ஒவ்வொரு முறையும் நம்முடைய குறைகள் நிறைவாகும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்குள் வெளிப்படுகிறது. நாமும் தேவனை ஆராதிப்போம். ஆம், வேதம் சொல்கிறது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7:12 ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். Revelation 7:12 saying, Amen, blessing and honor and wisdom, thanksgiving and honor and power and might be to our God forever and ever. Amen. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறாரோ, அவருடைய மகிமை வெளியரங்கமாகுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். அதில் தேவன் எத்தனையோ குறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆத்ம தேவைகள், பொருளாதார குறைவுகள், சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், மனித உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படி பல பல குறைவுகளை அவர் தம்முடைய மகிமையில் நிறைவாக்கினாராம். இன்றைக்கும் கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், உம்முடைய மகிமையினால் என் குறைகளை நிறைவாக்கினீரேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, உமக்கு எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி செலுத்துவோம். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே எந்தெந்த இடங்களில் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் நிறைவாகும். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த பாதைகளில் எல்லா குறைவுகளை நிறைவாக்கினதை நினைத்துமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்றபடி நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கைக்குள் இறங்கி எங்கெங்கெல்லாம் குறைகள் இன்னும் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நிறைவாக போகிறதற்காய் நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆத்துமத்திலோ சரீரத்திலோ பொருளாதாரத்திலோ எந்த காரியங்களில் குறைவுபட்டிருந்தாலும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.